அனைவருக்கும் வணக்கம் இன்றைய லங்கா ஸ்ட்ரேயின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் ஊடாக அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் திகதி செவ்வாய்க்கிழமை நீர்களை சந்திக்கின்றோம் இன்றைய நாளும் இனி வரக்கூடிய நாட்களும் நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரதான செய்திகளை பார்க்கலாம் அந்த வகையில் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது வீரகேசரி பத்திரிகை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான இடம்பெற்றை நாடாளுமன்றம் தீர்மானிக்க முடியாது ஜனாதிபதியின் செயற்பாடுகள் முரண்பாட்டுக்குரியவை என்கின்றார் பீரி என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்த அமுலாக்கம் தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு கிடையாது போலீஸ் அதிகாரத்தை தவிர்த்து ஏனைய அம்சங்களை அமுல்படுத்துவதாக கூறிக்கொண்டு ஜனாதிபதி முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் முரண்பாட்டுக்குரியவை என்று சுதந்திர மக்கள் சபையின் பிரதிநிதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ஜிஎல்பீரிஸ் பீரிஸ் தெரிவித்தார் நாவல பகுதியில் உள்ள சுதந்திர மக்கள் சபை காரியாலயத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது அடுத்த பிரதான செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது வறட்சியால் நாற்பத்தி எட்டாயிரம் குடும்பங்கள் பாதிப்பு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலையால் பனிரெண்டு மாவட்டங்களில் நாற்பத்தி எட்டாயிரம் குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் சுதந்திர ரணசிங்க தெரிவித்தார் கொழும்பில் உள்ள அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது அடுத்த பிரதான செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது பத்து இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது இந்த வருடத்தில் தொன்னூற்றி மூன்று பேர் கைதாக்கி விடுவிப்பு பதினான்கு படகுகளும் பறிமுதல் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது முல்லைத்தீவை அண்மித்த கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட பத்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் நேற்று காலை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து சட்டவிரோத மீன்பிடி இழுவை பட பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட தொன்னூற்றி மூன்று இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது அடுத்த பிரதான செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது மக்களின் குடியிருப்புகளை அகற்ற முற்படுவது அநீதி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது கொழும்பில் அரசு தனியார் கூட்டு முயற்சிகளில் வேலை திட்டங்களை முன்னெடுப்பதில் எவ்வித சிக்கலும் இல்லை ஆனால் அந்த வேலை திட்டங்களை தரிசு நிலங்களாக உள்ள அரச காணிகளில் முன்னெடுக்காமல் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் பெறும் மக்களின் குடியிருப்புகளை அகற்ற முற்படுவது அநீதியாகும் என்று எதிர்கட்சி தலைவர் சதித் பிரேமதாசு தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது வீரகேசரி பத்திரிகையினை தொடர்ந்து அடுத்ததாக திணக்குறள் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது இலங்கையில் இடம்பெற்றது இன படுகொலையே பாஜக போர்க்குற்றவாளி இலங்கையை காப்பாற்றியது பாஜகவே திமுக என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது இலங்கையில் இடம்பெற்றது இன படுகொலையே என பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரும் இந்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ள நிலையில் போர்க்குற்றம் செய்த இலங்கை அரசை காப்பாற்றியது பாஜக அரசுதானென திமுகவின் கட்சி பத்திரிகையான முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது அடுத்த பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது பிரதான கட்சிகள் பிளந்து விட்டன முதலிரு இடத்திற்குள் நாம் இருக்கின்றோம் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது நாட்டின் பிரதான அரசியல் முகாம்கள் பிளவடைந்து விட்டன என்றும் இனி அவர்களா தேசிய மக்கள் சக்தியா முதலாவது இரண்டாவது இடத்தை பிடிக்கப் போகின்றது என்ற கேள்விகளே காணப்படுகின்றது என்றும் ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வழியாக அடுத்த பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது விவசாயமா மின்சாரமா கடும் நெருக்கடிக்குள் அரசு என்ற தலைப்போடு இந்த செய்தி இருக்கிறது நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் நீர் கேட்டு முன்னெடுக்கும் போராட்டங்களால் அரசாங்கம் கடும் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளது தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் விவசாயிகள் கடந்த சில தினங்களாக முன்னெடுத்து வரும் போராட்டத்தை எதிர்வரும் தினங்களில் தீவிரப்படுத்த விவசாயிகள் அமைப்புகளும் அவர்களுக்கு ஆதரவளிக்கும் குழுக்களும் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் இந்த நிலையில் அரசாங்கம் அவசரமாக சில தீர்மானங்களை எடுக்க வேண்டிய தள்ளப்பட்டுள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது அடுத்த பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியை உடைத்ததே சஜித் செய்த சாதனை அவர் ஒரு குழப்பவாதி ஐக்கிய தேசிய கட்சி செயலாளர் பாலிதர் அங்கே என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது சஜித் ஒரு குழப்பவாதி கட்சிக்குள் குழப்பங்களை ஏற்படுத்தி நாட்டை முன்னேற்றும் வல்லமை மிக்க ஐக்கிய தேசிய கட்சியை உடைத்ததே அவர் புரிந்த சாதனையாகும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான எவ்வித திட்டமும் சஜித் பிரேமதாசவிடம் கிடையாது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலிதர் அங்கே பண்டார தெரிவித்துள்ளார் அறகைய போராட்டக்காரர்களின் கோரிக்கைகள் ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது அடுத்த பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது ஜனாதிபதி ரணிலிடம் புலனாய்வு பிரிவின் ரகசிய அறிக்கை என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது வறட்சி காரணமாக விவசாயிகள் மத்தியில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை சாதகமாக பயன்படுத்தி அவர்களை வீதிக்கு இறக்கி அரசாங்கத்துக்கு எதிராக மற்றும் ஒரு பாரிய மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது தொடர்பில் அரசாங்க புலனாய்வு பிரிவினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் இரகசிய அறிக்கையொன்றை கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது அடுத்த பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது விவசாயிகளுக்காக நாமும் வீதியில் இறங்குவோம் பல்கலைக்கழக அனைத்து மாணவர் ஒன்றியம் என்ற தலைப்போடு வெளியாகியிருக்கிறது விவசாய நிலங்களுக்கு நீர் கேட்டு போராட்டம் நடத்தும் விவசாயிகளுடன் தாமும் இணைந்து போராட போவதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது அவர்களின் போராட்டத்தை வெற்றி பெற செய்ய அவர்களுடன் இணைந்து வீதிக்கு இறங்க தாம் தயாராக இருப்பதாகவும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது அடுத்த பிரதான செய்தியாக பத்திரிகையில் வருடத்தின் முதல் ஐந்து மாதங்களில் ஒரு லட்சம் கோடி ரூபாவை தாண்டியுள்ள பச்சாக்குறை என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது ஜனவரி முதல் மே மாதம் வரையிலான வருடத்தின் முதல் ஐந்து மாதங்களுக்கு நாட்டின் வரவு செலவு திட்ட பச்சாக்குறை ஒரு லட்சம் கோடி ரூபாவை தாண்டியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி அறிக்கையின்படி சம்பந்தப்பட்ட காலப்பகுதியில் அரசாங்க வருமானம் முப்பத்தெட்டு வீதம் அதிகரித்துள்ளது கடந்த வருடம் குறித்த காலப்பகுதியில் அரசாங்கத்தின் வருமானம் எண்ணூற்று பனிரெண்டு புள்ளியே ஏழு பில்லியன் ரூபாவாகும் இந்த ஆண்டு ஒன்று புள்ளியே ஒன்று லட்சம் கோடி ரூபா அதிகரித்துள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையை தொடர்ந்து அடுத்ததாக தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது அடுத்த ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்க மலையக மக்கள் முன்னணி தலைவர் கருத்து ராதாகிருஷ்ணன் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது எதிர்வரும் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க மக்களின் ஆதரவினை பெற்று ஜனாதிபதியாக வருவது தொடர்பில் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மலையக மக்கள் முன்னணி ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த உள்நாட்டு செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக கிடைக்கப்பெற்றுள்ள வெளிநாட்டு மற்றும் விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம் ஈரானின் கட்டிடங்கள் இடிந்து அனர்த்தம் பதினோரு உயிரிழப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது ஈரானிய தலைநகர் தெஹ்ரானின் பல கட்டிடங்கள் நேற்று திங்கட்கிழமை இடிந்து விழுந்ததில் குறைந்தது இரு போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் உட்பட பதினோரு பேர் பலியானதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் நேற்று திங்கட்கிழமை தெரிவித்தனர் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது வெளிநாட்டு செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக கிடைக்கப்பெற்றுள்ள விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம் வலைப்பந்து வீராங்கனை தர்ஜினி சிவலிங்கம் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு என்ற தலைப்போடு செய்தி வழியாக இலங்கையின் வலைப்பந்து வீராங்கனையான தர்ஜினி சிவலிங்கம் சர்வதேச வலைப்பந்து போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார் சர்வதேச வலைப்பந்தாட்டத்திலிருந்து விடைபெற்றாலும் ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் கிளப் வலைப்பந்தாட்டத்தில் நிச்சயம் பங்கேற்பேன் இதை என்னால் மறக்க முடியாது நான் உலக புகழ்பெற்ற வலைப்பந்து வீராங்கனையாக இருப்பதற்கு இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துவதே காரணம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த உள்நாட்டு வெளிநாட்டு மற்றும் விளையாட்டு செய்திகளைத் தொடர்ந்து அடுத்ததாக இன்றைய வானிலை தொடர்பான செய்திகளை எமக்கு அறியத்தர எம்மோடு இணைந்திருக்கின்றார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள் சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே இலேசான மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காதி ஊடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் சிலாபம் தொடக்கம் புத்தளம் மன்னார் காங்கேசன்துறையூடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் கொழும்பு தொடக்கம் காலி ஹம்மாந்தோட்டையூடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டு தொடக்கம் இரண்டு ஐந்து மீட்டர் உயரத்திற்கு மேலழக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இன்றைய வானிலை தொடர்பான செய்திகளை மிக அறிய தந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹன் அவர்கள் மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் ஊடாக சந்திக்கலாம் வணக்கம்